இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்துடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆஃபீஸ் ஜெசியோ பேக்கிங் சீரிஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டொமினோ 3099 இருக்கக்கூடிய வெப்சைட்ல இருந்து நம்ம வெப்சைட்டுக்கு எப்படி பேக்கிங் எடுக்க போறோம் தான் பார்க்க போறோம். ஸோ பேக்கிங்னா என்னன்னு பார்த்துடலாம். இன்னொரு வெப்சைட்ல இருந்து நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு ரெஃபரல் லிங்க் வர்றதான் பேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேக்கிங் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா, ஹை அத்தாரிட்டி வெப்சைட்ல நம்ம வெப்சைட்டுக்கு பேக்கிங் வரும்போது நம்மளோட பேஜ் அத்தாரிட்டியும் டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட வெப்சைட்டோட ஆர்கானிக் ரேங்கிங்கும் இன்க்ரீஸ் ஆகும். டொமைன் அத்தாரிட்டி அதிகமான வெப்சைட்லேருந்து நம்ம வெப்சைட்டுக்கு டூ ஃபாலோ பேக்லிங் கிடைக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டொமைன் அத்தாரிட்டி அதிகமான வெப்சைட்லேருந்து காசு கொடுத்து பை பண்ணுவாங்க பேக்லிங்ஸை, நம்ம அந்த பேக்லிங்ஸ் எப்படி ஃப்ரீயாக எடுக்கிறதுனா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன எந்த வெப்சைட்லேருந்து எடுக்க போகிறோம்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச பிளாகர்லேருந்து தான் எடுக்க போகிறோம். இந்த யூஆர்எல் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிளாகரில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், இல்லைனா நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது, சைன்இன் ஆகிடுச்சு. இந்த வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி பார்த்துக்கலாம், 99 இருக்குது. இது ஒரு கூகுளோட ப்ராடக்ட். பேஜ் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா 79 இருக்குது. இந்த வெப்சைட் வந்து எப்படி பேக்லிங் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஹோம் பேஜ்னு இருக்கிற இடத்துல எந்த பேஜுக்கு உங்களுக்கு பேக்லிங் பண்ணணுமோ அந்த லிங்கை கொடுத்துக்கோங்க. நான் ஏஎஸ்பி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காப்பி பண்ணிக்கிறேன், இது கொடுத்துட்டேன். இதில் விஷ் லிஸ்ட் இதுலேயும் கொடுத்துக்கோங்க. இது டூ ஃபாலோ பேக்லிங்கில் வரும், இது நோ ஃபாலோ பேக்லிங்கில் வரும். இதில் உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் ரெடி பண்ணிக்கோங்க, இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இது ஆங்கர் டெக்ஸ்டோட கோடிங், உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த வேர்டு ஷோ ஆகணுமோ அந்த வேர்டை இதில் கொடுத்துக்கணும். எந்த யூஆர்எலுக்கு ரீடைரக்ட் ஆகணுமோ அந்த யூஆர்எல் இந்த இடத்துல கொடுத்துக்கணும். இதை நோட் பண்ணிக்கோங்க. இதான் ஆங்கர் டெக்ஸ்டோட கோடிங். நான் கொடுத்துட்டேன், இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் ப்ரொஃபைல் கொடுத்துக்கிறேன். இதை இப்போ இன்கக்னிட்டோ விண்டோல ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே அக்னோட்டோ விண்டோல நம்மளோட ப்ரொஃபைல் வியூ ஆகுது. இது பார்த்தீங்கன்னா டூ ஃபாலோ வராது, நோ ஃபாலோ தான் வரும். இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். கோடிங்கில் நோ ஃபாலோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இது நோ ஃபாலோ பேக்கிங் தான். இது பார்த்தீங்கன்னா டூ ஃபாலோவில் தான் வரும், இந்த ரெண்டு பேக்கிங்குமே டூ ஃபாலோவில் தான் வரும். இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நோ ஃபாலோன்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, இது டூ ஃபாலோ பேக்லிங் தான். இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துக்கிறேன், இதுவும் டூ ஃபாலோ பேக்லிங் தான், எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. நம்ம டொமைன் அத்தாரிட்டி 99 இருக்கக்கூடிய வெப்சைட்லேருந்து நம்ம வெப்சைட்டுக்கு ஃப்ரீயாக பேக்லிங் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் போய்க்கோங்க. நம்மளோட சேனல் போயிட்டேன், இல்லை பிளேலிஸ்ட் கொடுத்துக்கிறேன். இந்த பிளேலிஸ்ட் தான், இல்லை 20 வீடியோ போட்டிருக்கேன். இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ வந்துட்டே இருக்கும். ஹை அத்தாரிட்டி வெப்சைட்லேருந்து நம்ம வெப்சைட்டுக்கு எப்படி ஃப்ரீயாக பேக்லிங் எடுக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் ஃப்ரீயாக பேக்லிங் கிரியேட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஹை அத்தாரிட்டி வெப்சைட்லேருந்து எடுத்துருப்பேன் பேக்லிங்ஸ். நெக்ஸ்ட் பேக்லிங் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த வெப்சைட்லேருந்து எடுக்க போகிறோம். இந்த யூஆர்எல் டைப் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா 93 இருக்குது, பேஜ் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா 88 இருக்குது. ஸ்பேம் ஸ்கோர் கம்மியாகவே இருக்குது. இந்த வெப்சைட்லேருந்து எப்படி பேக்லிங் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். லாகின் கொடுத்துக்கிறேன்.
இதை போய் நான் சைன் அப் கொடுத்துக்கிறேன். இதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஐ ஆம் நாட் ரோபோட் கொடுத்துக்கிறேன், சைன் அப் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொஃபைல் கொடுத்துக்கோங்க, அதில் செட்டிங்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் போய் ப்ரொஃபைல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வரும். இதில் உங்கள் வெப்சைட்டோட அட்ரஸை கொடுத்துக்கலாம். இதில் எந்த பேஜுக்கு நீங்கள் பேக்லிங் பண்ணுமோ அந்த பேஜோட லிங்க் இதில் கொடுத்துக்கலாம். நீங்கள் நான் காப்பி பண்ணிக்கிறேன் லிங்க, இதில் கொடுத்துக்கிறேன், சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சேவ் ஆகிடுச்சு, ப்ரொஃபைல் கொடுத்துக்கலாம். நம்மளோட பேக்லிங்க் ஷோ ஆகுது. இதை இன்காக்னிட்டோ விண்டோவில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ப்ரொஃபைல் இன்காக்னிட்டோ விண்டோவில் ஓப்பன் ஆகுது. இந்த வீடியோ எஸ்இஓ பண்ணுறவங்களுக்கு, பிளாகிங் பண்ணுறவங்களுக்கு, அஃப்லியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இனி ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்கு உடனே வந்துடும். நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணலைன்னா கீழே இருக்க லிங்கை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.